மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓசோ தொடர்ச்சி பாகம் 4 இரவு பகலாக உங்களது ஆசைகளை பூர்த்தி செய்ய மனம் ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கும் இந்த மனிதன் பக்கவாதம் வந்து கீழே விழுந்தான் இப்போது நாம் அவனுக்கு சிகிச்சை அளிக்க முயலுகிறோம் ஆனால் உண்மையில் இந்த மருந்து அவனுக்கு கெடுதலையே செய்யும் காரணம் அவனுக்கு வாத நோய் இல்லை அவனாக வரவழைத்து கொண்டான் அவனுடைய வாதத்திற்கு சிகிச்சை அளித்தால் கூட அவன் இரண்டாவது மூன்றாவது நான்காவது நோயை வரவழைத்து கொள்வான் உண்மையில் சந்தைக்கு போகிற தைரியத்தை வரவழைத்து கொள்ளாத வரையில் அவனுக்கு ஒரு நோய் இல்லாவிட்டாலும் இன்னொன்று வந்து சேரும் அவன் நோய்வாய்ப்பட்ட உடனேயே நிலைமைகள் மாறிவிடும் என்பதை உணர்கிறான் அதனால் இப்போது அவன் திவாலாவதற்கு ஒரு நியாயம் கிடைத்துவிட்டது என்னால் என்ன செய்ய முடியும் நான் முடமாகிவிட்டேனே இப்படித்தன் கடன்காரர்களுக்கு சொல்லிவிட முடியும் நான் எப்படி கடனை திருப்பி கொடுக்க முடியும் என் நிலைமையை பார்த்தாயா இல்லையா உண்மையில் அவன் நிலைமையை கண்டவுடன் கடன் கொடுத்தவருக்கு பணத்தை கேட்க கூச்சமாக இருக்கும் அவன் மனைவி இன்னும் அதிக அக்கறையோடு அவனை பார்த்து கொள்வாள் குழந்தைகள் அதிகப்படியாக கவனித்து கொள்ளும் அவன் நண்பர்கள் வந்து பார்ப்பார்கள் மக்கள் அவன் படுக்கையை சூழ்ந்து கொள்வார்கள் யதார்த்தத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலொழியே நாம் நமது அன்பை ஒருவரிடத்தில் காட்டுவதில்லை யாரெல்லாம் நேசிக்கப்பட வேண்டுமோ அவர் நோயில் விழ வேண்டும் பெண்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள் இதற்கு முக்கிய காரணமே அன்பை பெறுகிற வழி இது புருஷனை வீட்டில் வைத்திருக்க வேறு வழியே கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியும் மனைவியால் அவனை வீட்டில் கட்டி போட முடியாது நோயினால் முடியும் இதை ஒரு முறை உணர்ந்து கொண்டு அதை மனதில் பதிய வைத்து கொண்டால் பிறகு எப்போதெல்லாம் அனுதாபம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நோயில் விழலாம் உண்மையில் ஒரு நோயாளி மீது அனுதாபம் காட்டுவது ஆபத்தானது காரணம் அனுதாபத்தின் மூலம் அவரது நோய்க்கு அலங்காரம் செய்கிறீர்கள் மாறாக அவருக்கு சிகிச்சையைத்தான் காட்ட வேண்டும் பக்கவாதம் வந்துள்ள இந்த மனிதனை எந்த மருந்தும் குணப்படுத்த முடியாது அதிகபட்சம் நோயை வேண்டுமானால் மாற்றி கொண்டிருப்பான் காரணம் உண்மையில் அவனுக்கு நோய் இல்லை அது ஒரு ஆழமான தானியங்கி யோசனை பக்கவாதம் என்பது மனதிலிருந்து கிளம்பியது இதே போலத்தான் இன்னொரு மனிதனின் கதை அவனுக்கு வாத நோய் 2 வருடங்களாக நோயில் அவதிப்படுகிறான் எழுந்திருக்க கூட முடியாது ஒரு நாள் அவன் வீடு தீப்பிடித்து கொண்டது எல்லோரும் வெளியே ஓடினார்கள் திடீரென்று பதறி போய் நோயில் இருந்த அந்த மனிதனுக்கு என்ன ஆகுமோ என்று பயந்தார்கள் ஆனால் அவன் வெளியே வருவதை கண்டார்கள் அதுவும் ஓடி வந்தான் இந்த மனிதனால் இதற்கு முன் உட்காரக்கூட முடியவில்லை அவனால் நடக்க முடிந்ததை குடும்பத்தினர் உணர்த்தினார்கள் அதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லியபடியே அங்கேயே விழுந்தான் இந்த மனிதனுக்கு என்ன ஆயிற்று அவன் யாரையும் முட்டாளாக்கவில்லை அவனது நோய் மனம் தொடர்புடையது உடல் தொடர்புடையதல்ல அதுதான் ஒரே வித்தியாசம் அதனால்தான் ஒரு மருத்துவர் நோயாளியிடம் உன் நோய் மனம் சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் அதை நோயாளி விரும்புவதில்லை காரணம் அவனுக்கு தேவையில்லாமல் ஏதோ நோய் இருப்பதாக சொல்வதாக நினைக்கிறான் இது சரியல்ல காரணமே இல்லாமல் நோய் இருப்பதாக சொல்வதை யாருமே விரும்புவதில்லை நோயில் விழுவதற்கு மனரீதியான காரணங்கள் உள்ளன இந்த காரணங்கள் உடல் ரீதியாக நோயில் விழுவதற்கான காரணத்தை விட முக்கியமானதாக அல்லது அதிமுக்கியமானதாக கூட இருக்கலாம் மருத்துவரின் பங்கில் ஒருவர் மனநோயில் இருப்பதாக சொல்வதே கூட ஒரு தவறான சிகிச்சையாக இருக்கலாம் இப்படி சொல்வதனால் நோயாளிக்கு திருப்தி இல்லை உண்மையில் அந்த மருத்துவரிடம் அந்த நோயாளிக்கு கசப்பே ஏற்படும் இதுவரையில் மனம் தொடர்புடைய நோய் குறித்து நமக்கு ஒரு கனிவான அணுகுமுறையை வளர்க்கவில்லை எனக்கு காலில் அடிபட்டால் எல்லோரும் அனுதாபப்படுவார்கள் ஆனால் என் மனம் காயப்பட்டால் எனக்கு ஏதோ மனவியாதி என்றுதான் சொல்வார்கள் ஏதோ நான் தவறு செய்ததாகவே நினைப்பார்கள் என் காலில் அடிபட்டால் எனக்கு அனுதாபம் கிடைக்கும் ஆனால் அதுவே மனம் தொடர்பான நோயாக இருந்தால் என் தவறு என்று குறை சொல்வார்கள் இல்லை அது என் தவறில்லை மனம் தொடர்புடைய நோய்களுக்கு தனியாக ஓர் இடம் உண்டு ஆனால் மருத்துவர்கள் அதை ஒப்புக்கொள்வதில்லை இந்த தயக்கத்திற்கு காரணம் அவர்களிடம் உடல் தொடர்புடைய நோய்களுக்கு மட்டுமே சிகிச்சை இருக்கிறது வேறு எந்த காரணமும் இல்லை அது அவருக்கு அப்பாற்பட்டது அதனால் அது ஒரு நோயே இல்லை என்கிறார்கள் உண்மையில் அது என் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வேறு மருத்துவரை பார்க்க உங்களுக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் இந்த நபருக்கு சிகிச்சை உள்ளே இருந்து துவங்கி பிறகுதான் வெளியே வர வேண்டும்
ஒரு சின்ன விடயம் அவனது உள்வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும். என்னை பொறுத்தவரையில் தியானம் என்பது உள்ளே இருந்து வெளியே பரவக்கூடிய ஒரு சிகிச்சை. ஒரு நாள் யாரோ புத்தரிடம் சென்று கேட்டார்கள், நீங்கள் யார்? நீங்கள் ஒரு தத்துவ ஞானியா அல்லது ஒரு சிந்தனாவாதியா, துறவியா, யோகியா? புத்தர் சொன்னார், காயமாற்றுபவன் மருத்துவன், அதாவது ஹீலர் என்றார். அவருடைய இந்த பதில் அற்புதமானது. காயமாற்றுபவன், எனக்கு உள்நோய்களை பற்றி தெரியும், அதனால்தான் உங்களுடன் பேசி கொண்டிருக்கிறேன். இதை புரிந்து கொள்கிற சமயத்தில் இந்த மனம் தொடர்புடைய நோய்க்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். காரணம், உடல் தொடர்புடைய நோய்களை முற்றிலும் நம்மால் அகற்றிவிட முடியாது. அப்படி செய்கிற நாளில் மதமும் விஞ்ஞானமும் நெருக்கமாகிவிடும். அந்த நாளில் மருந்தும் தியானமும் அருகில் வந்துவிட்டதை பார்ப்போம். நான் புரிந்து கொண்ட வரையில் மருத்துவத்தை தவிர விஞ்ஞானத்தின் எந்த பிரிவும் இந்த இடைவெளியே நிரப்பாது. வேதியியல் மதத்தின் அருகே வருவதற்கு எந்த காரணமும் இல்லை. அதேபோல் இயற்பியலோ கணிதமோ மதத்தின் அருகே வருவதற்கு இதுவரையில் எந்த காரணமும் இல்லை. மதமில்லாமல் கணிதம் பிழைத்து கொள்ளும், எப்பொழுதும் அது அப்படித்தான் இருக்கும். கணிதத்திற்கு மதத்தின் உதவி தேவை என்கிற நிலை இன்னும் உருவாகியிருப்பதாக நான் நினைக்கவில்லை. மதமில்லாமல் தன்னால் வாழ முடியாது என்று கணிதம் நினைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டதாகவும் நினைக்கவில்லை. அந்த நாள் வரவே கூடாது. காலகாலத்திற்கும் கணிதம் தன் விளையாட்டை நடத்தி கொண்டே இருக்கும். காரணம், கணிதம் ஒரு விளையாட்டு, அது வாழ்க்கை இல்லை. ஆனால் மருத்துவர் என்பவர் அப்படி இல்லை. அவர் விளையாடவும் செய்கிறார், அதே சமயம் வாழ்க்கையையும் கையாளுகிறார். அநேகமாக மருத்துவர்தான் மதத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கும் முதல் பாலமாக இருப்பார். உண்மையில் இது நடக்க துவங்கிவிட்டது. குறிப்பாக வளர்ந்த புரிந்து கொண்ட நாடுகளில் நடக்க துவங்கிவிட்டது. காரணம், மருத்துவர்கள்தான் மனித உயிர்களோடு தொடர்புடையவர்கள். சாவதற்கு முன் காரல் கஸ்டல் ஜங் இதைத்தான் சொன்னார், நான் ஒரு மருத்துவனாக இருப்பதால் நான் சொல்கிறேன், 40க்கும் மேல் என்னிடம் வருகிற நோயாளிகளுக்கு அடிப்படையான நோயே மதம் இல்லாததுதான். இது ஒரு வியப்பான விஷயம். எப்படியாவது நம்மால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகை மதத்தை கொடுக்க முடியும் என்றால் அவர்கள் ஆரோக்கியமாகி விடுவார்கள். இதை புரிந்து கொள்வது நல்லது. ஒரு மனிதனின் வாழ்க்கை கீழே விழும்போது 35 வரை அது வளர்கிறது. பிறகு அது கீழே இறங்க துவங்குகிறது. 35 தான் உச்சம். 35 வயது வரை ஒரு மனிதனுக்கு தியானத்தின் மதிப்பு தெரியாமல் இருக்கலாம். காரணம், அதுவரையில் அவன் உடல் சார்ந்தவன், குடியாகவே இருப்பான். அந்த சமயத்தில் எல்லா நோய்களும் உடல் ரீதியானது. ஆனால் 35 வயதுக்கு மேல் நோய் ஒரு புதிய கோணத்தில் திரும்பும். காரணம், இப்போது வாழ்க்கை மரணத்தை நோக்கி நகர துவங்கிவிட்டது. வாழ்க்கை வளரும்போது அது வெளியே பரவ துவங்குகிறது. மனிதன் இறக்கும்போது அவன் உள் ரீதியாகவே சுருங்கி போகிறான். வயோதிகம் உள் வழியாகவே சுருங்க வேண்டும். வயதானவர்களின் எல்லா நோய்களுமே மரணத்தின் போது உள்ளே வேர்களில்தான் இருக்கும். வழக்கமாக இந்தந்த நபர் இன்னின்ன நோயினால் இறந்தார் என்று சொல்வதுண்டு. ஆனால் மரணத்தின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு இறந்தார் என்று சொல்வது அதுதான் பொருத்தமாக இருக்கும். என்ன நடக்கிறது என்றால், சாகிற சாத்தியம் இருப்பதால் எல்லா நோய்களுக்கும் அவர் வளைந்து கொடுக்கிறார். தான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று உணரும்போது பல்வேறு நோய்களுக்கு எல்லா கதவுகளும் திறக்கின்றன. அவனும் அதை பிடித்து கொள்கிறான். ஆரோக்கியமான மனிதன் கூட மரணம் நிச்சயம் என்று உணர்ந்தவுடன் நோயில் விழுகிறான். எல்லாமே சரியாக இருந்தன. எல்லா மருத்துவ அறிக்கைகளும் சாதாரணமாகவே இருந்தன. எக்ஸ்ரே கூட சரியாகத்தான் இருந்தது. நாடி துடிப்பும் சரியாகவே இருந்தது. மருத்துவரின் இதய துடிப்புமானி கூட எல்லாமே சரியாக இருப்பதாகவே நோயாளியிடம் சொன்னது. ஆனால் நாளை சாகப்போகிறோம் என்று முழுமையாக அந்த நபர் உணர்ந்துவிட்டால் அவர் பல்வகையான நோய்களை பிடித்து கொள்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். 24 ஜென்மங்களில் கூட பிடித்து கொள்ள முடியாததை 24 மணி நேரத்தில் பிடித்து கொள்வார். இந்த மனிதனுக்கு என்ன ஆயிற்று? தன்னை ஏன் எல்லா நோய்களுக்கும் திறந்து வைத்து கொண்டான்? மரணம் நிச்சயம் என்றதும் எதிர்ப்பதை அவன் நிறுத்திவிட்டான். அவன் உணர்வை விட்டு நகர்ந்து விட்டான். அதுதான் எல்லா நோய்களுக்கும் எதிரான ஒரு தடுப்பு சுவராக, ஒரு தடையாக இருந்தது. இப்போது அவன் மரணத்திற்கு தயாராகிவிட்டான். அதனால் நோய்கள் வரத் துவங்கிவிட்டன. அதனால்தான் ஓய்வு பெற்ற மனிதன் விரைவில் செத்துப்போகிறான்.
அதனால் ஓய்வு பெற விரும்புகிறவர்கள் எல்லோரும் ஓய்வு பெறுவதற்கு முன் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 5 அல்லது 6 வருடங்களில் செத்து போகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.